இப்பப்பா அம்மா வந்து உங்களுக்கு சோளம் வாங்கியிருக்கேன். சிறுதானியத்தில் ஒன்று சோளம், இது இது வந்து வெள்ளச்சோளம். இப்போ இந்த வெள்ளச்சோளத்தில் அதிகமான உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, நார் சத்து இருக்குது. இப்படி நம்ம சிறுதானியத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த சோளத்தில்ப்பா நம்ம ஒரு 200 கிராம் நம்ம சோளம் எடுத்துக்கிடுவோம். இதோடைய அளவு வந்து 200 கிராம், இந்த கப்புடைய அளவு வந்து 200 கிராம் வெள்ளச்சோளம் எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இது வந்து நம்ம 8 மணி நேரம் சோளத்தை ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை ஃபுல்லாக தண்ணி நிறுத்திடுவோம். இப்போ இது தண்ணி நிறுத்தப்போம். இப்போ அம்மா வந்துப்பா ஒரு ஆயில் வேஸ்ட் எடுத்திருக்கேன், நல்லா நினச்சாச்சு, நினச்சி நல்லா புளிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோளத்தை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் லைட்டாக பரப்பிக்கிடுவோம். இப்போ இந்த சோளத்தை வந்து இப்படி மூட்டை போட்டுக்கிடுவோம், பொட்டணம் போட்டுக்கிடுவோம். துணியை வச்சு நம்ம இதை கட்டிக்கிடுவோம். இதுக்குள்ள ஒரு பவுலில் இறக்கிடுவோம். இப்போ இதில் வந்து ஒரு மூடி போட்டுருவோம்ப்பா. இப்போ சோளத்தை வந்து நம்ம வந்து 10 மணி நேரத்துக்கு ரெஸ்டில் வச்சிடணும். ரெஸ்டில் வச்ச பிறகுப்பா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா முளைக்கட்டி இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ சோளத்தை நம்ம துணியில் கட்டி முளைக்கட்டை வச்சுருந்தோம், நல்லா முளைக்கட்டிடுச்சு. பாருங்கள் நல்லா வேரும், நல்லா விட்டுருக்கு பாருங்கள், வேர் எப்படி வந்து வெளியே வந்திருக்குன்னு. நல்லா அழகாக முளைக்கட்டியிருக்கு. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறோம். இதை வந்து நம்ம ரூம் உருடைய டெம்பரேச்சரில் இதை காயப்படுவோம். விரிச்சிட்டு நல்லா சுத்தமான மெலிசான துணியை விரித்து போட்டு இப்போ முளைக்கட்டின இந்த சோளத்தை நம்ம காயப்பட்டுருவோம். இது நல்லா காயட்டும். காயறதுக்கு எப்படி 1 நாள் 1.5 நாள் ஆகும். காஞ்சவொடனே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போப்பா நம்ம வந்து சோளத்தை நல்லா முளைக்கட்டி வச்சுருந்தோம், நல்லா முளைக்கட்டினதை வந்து நம்ம காய வச்சுருந்தோம். 2 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு, சுக்காவாக காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த முளைக்கட்டிய சோளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குதுப்பா. அவ்வளோ ஒரு வைட்டமின் சி இருக்குது, பி இருக்குது, மினரல் இருக்குது, எல்லாம் நிறைஞ்சு இருக்குது. இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி நம்ம இப்படி இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். இப்போ நம்ம முளைக்கட்டிய சோளம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த கடாயில் போட்டுக்கிடுவோம். எதுக்கு நம்ம போடுறோம்னா, இதை வந்து நம்ம முளைக்கட்டி நல்லா காய வச்சுருக்கோம். லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் நல்லா கடாய் நல்லா சூடான பிறகு ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வறுத்து வச்சுக்கிடணும். வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1 மாதமானாலும் உங்களுக்கு வந்து மாவு வந்து கெட்டு போகாது, வண்டு வைக்காது. அதனால தான் லைட்டாக கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி காரல் வடையோ இல்லை இது வண்டோ எதுவுமே வைக்காது. இப்படி வறுத்துட்டோம்னாக்கா நம்மளை வாசமாகவும் இருக்கும். ரொம்ப வறுக்கக்கூடாது. கடாயுடைய சூட்டில் 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கிடணும். இதை வறுத்துக்கிடுவோம். இதை வந்து அப்படியே கூட வச்சு நம்ம கூடப்பா அப்படியே கூட நம்ம இது செய்யலாம். ஆனால் வச்சு சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஒரு சமயத்துக்கு காரல் வாடை வந்துடும். அதனால தான் நம்ம லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப வறுத்தோம்னா நமக்கு வந்து முளைக்கட்டினுடைய சத்துக்கள் போயிடும். லைட்டாக தான் வறுத்துக்கணும். இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். கலர் பாருங்கள், நம்ம முளைக்கட்டின அதே நிறத்தில் தான் இருக்குது, கலர் வந்து மாறிடக்கூடாது. இப்போ நம்ம முளைக்கட்டிய சோளத்தை மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இதை மூடி போட்டு இந்த முளைக்கட்டிய சோளத்தை ரவ பதத்துக்கு அடிச்சு கொண்டு வரேன். இப்போ முளைக்கட்டின சோளத்தை ரவ பதத்துக்கு அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். ரவ பதத்துக்கு இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து 1 கப் நம்ம எடுத்துக்கிடுவோம் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு. இப்போ மீதி மாவப்பா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம சோள ரவா எடுத்திருந்தோம், இதில் தான் 1 கப் எடுத்திருந்தோம். இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி.
இப்போ 2 கப் தண்ணி ஊத்தியாச்சு தேவையான அளவுக்கு உப்பிங் salt போட்டுக்குறோம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம 1 கப் இப்போ முளைக்கட்டின ரவையை போட்டுக்குறோம் இதல நல்லா mix பண்ணிக்கிறோம் நல்லா நமக்கு முளைக்கட்டின அந்த வேர் பூரா நல்ல அழகா தெரியுது பாருங்க இத மூடி போட்டுருவோம் மூடி போட்டு சிம்ல அடுப்ப சிம்ல வச்சிருவோம் ஒரு விசில் நல்லா வேக விடுவோம் இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கடாய் சூடாயிருச்சு ஒரு 4-5 மிளகாய் வத்தல் போட்டுக்குறோம் இத கொஞ்சம் நல்லா வறுத்துக்குறோம் கடலப்பருப்பு எடுத்துக்கேன்ப்பா இப்ப இந்த கடலப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் இத இதல போட்டுக்குறோம் இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துறோம் சவாடை போற மட்டும் நம்ம வறுத்துக்குறோம் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்குறோம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்குறோம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குறோம் இத எல்லாத்தையும் நல்லா வறுத்துறோம் அவ்வளவுதான் வறுத்தாச்சு நல்லா பச்சவாடை நல்லா ஃபுல்லா போயிடுச்சு ஒரு வறுத்த உடைய மணம் வருது ஃப்ளேவர் இத வந்து ப்ளேட்ல மாத்திக்குறோம் இதே கடாயில ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோ இது வந்து பாலக்கீரைப்பா பாலக்கீரையே நல்லா காம்பலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத வந்து நாம போட்டுக்குறோம் இத நல்லா வதக்கிக்கிறோம் ஒரு மீடியமான தக்காளி நல்ல பழுத்த தக்காளி இதையும் நறுக்கி போட்டுக்குறோம் பாலக்கீரையும் தக்காளியும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ இதல கொஞ்சம் புளி போட்டுக்குறோம் இந்த இதல கொஞ்சமா ஒரு அளவுக்கு சின்னதா போட்டுக்குறோம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குறோம் இத நல்லா ஒரு வதக்கிடுவோம் நல்ல பாலக்கீரை நல்லா சுருண்டுச்சு நல்லா வெந்து சுருண்டுச்சு அம்மா வந்து நல்ல ஆட்டு உரல் வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகா இருக்குது இப்போ இது வந்து நான் வந்து சென்னையில் பெருங்குடியில் ராஸ் குக்குவர் கடை வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் இதை வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த உரலை நம்மப்பா ஆட்ட மேதை நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு தனி டேஸ்டே கிடைக்கும் அவ்வளோ ஒரு நம்ம மிக்சியில் அரைக்கிற காட்டிலும் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கத இந்த உரலில் போட்டுக்கிடுவோம் இந்த இடிகளை வச்சு நல்லா நுணுக்கிக்கிடுவோம் நல்லா இதை பொடி ஆக்கிக்கிறணும் இடிச்சு நம்ம ஆட்டி இதெல்லாம் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸும் கிடைக்கும் இப்போ அம்மா அப்பா உரலில் வந்து இடிகளில் வச்சு நல்லா பொடி ஆக்கியாச்சு மசாலாவை இப்போ வந்து உரலுடைய கல்ல வச்சுருக்கோம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா பாலக்கீரை தக்காளி இதில் போட்டுக்கணும் பாலக்கீரை தக்காளி புளியை வந்து இதில் போட்டு இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கெட்டியாக இருக்கும் மசாலு நல்லா ஆட்டியாச்சு பாலக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா ஆட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தூக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம் பாலக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குப்பா அவ்வளோ டேஸ்டாக இருக்குது இப்போ விசில் அடங்கிடுச்சுப்பா இப்போ ஓப்பன் பண்ணுவோம் சோளச்சோறு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் அம்மா வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்
இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டிய சோள சோறு சாப்பிட்டோம்னா நம்ம மசில்ஸ் வந்து லூஸான மசில்ஸ் எல்லாம் நல்லா டைட் ஆகும், நல்லா இறுக்கம் கொடுக்கும், நல்லா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது, நல்லா வயிறு கிளீன் ஆகும், தொப்பையில உள்ள ஊளச்சதை கெட்ட நீர் இதெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியதுப்பா. இது டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இது உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.